नूतनरङ्गणहरितराड् अब्धहत्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणहरितराट् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्तरसुधा लक्ष्यात्मयोकाङ्क्षितं श्रीमन्नूतनवाघदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नभ्यवागीचयोगीन्द्रहयास्य परसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्र हर्यं पशाम स्वात्मसम्पदम् यस्य वाग्वृद्धिपर्यन्तायतिरारसरस्वती तस्मै वेदाहन्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्रारणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये क्षीरोण्णतो पुल् त्रिवेङ्कटमुडयान् पारुण्यच्युण्नपळमुयुल् ஓ ஒண்ணுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு சீரார் தூப்புள் பிள்ளை எந்தி என்று செழுந்தமிழால் வே நேராகவே தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தான் ஏறார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து உலகுயவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே சபாயை நம தேசிகனல்லால் தெய்வமில்லை என்ற தலைப்பிலே அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த உபன்யாசத்தில் தினமும் ஒரு தேசிக பிரபந்த பாசுரத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் முதலிலே சுவாமி தேசிகன் விஷயமாக அருளி செய்யப்பட்ட பிள்ளையந்தாதி பாசுரங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அதன்படி இன்று ஏழாவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் வினைகால் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும் என சினமேவி முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அருது கண்டீர் எனதில் இராமானுத முனியின் உரை சேரும் தோப்புல் புனிதன் என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே வினைகால் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும் என சினமேவி முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அரிது கண்டீர் என் எனில் ராமானத முனி இன்னுரை சேரும் எங்கள் தூப்புல் புனிதன் என் பொந்தி புகுழ்ந்து பொருந்தி திகழ்ந்து பொருந்தினரே போன பாசுரம் பித்தகன் வேதியன் அப்படின்ற பாசுரம் அந்த பாசுரத்தில் சுவாமி தேசிகனுடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே அனைத்து விதமான பாபங்களும் நாசமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதாவது பாபங்கள் திரும்பி வராமல் போய்விடும் அப்படின்னு சொன்னார் பாபங்கள் எப்படி திரும்பி வராமல் போகும் ஒரு கேள்வி வருது பழைய வாசனை அப்படின்னு ஒன்று இருக்கிறதா இல்லையா சாஸ்திரமே பாபங்களை மூன்று விதமாக சொல்லியிருக்கு சஞ்சிதம் ஆகாமி பிராரப்தம் அப்படின்னு மூன்று விதமான பாப்பங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படி இருக்கும்பொழுது எப்படி பாப்பங்கள் அப்படியே சென்றுவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஸ்ரீபாஷியாதி கிரந்தங்களில் கூட பார்த்தீங்கன்னா தததிகமாக உத்தர அஸ்லேஷ விநாசவு தத்யோபதேசாத் அப்படின்ற சூத்திரங்களில் கூட உங்களுக்கு பிராரப்த கர்மாக்களை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி இருக்கும் பொழுது சுவாமி தேசிகனுடைய திருநாமத்தை உச்சரித்த மாத்திரத்திலேயே பாப்பங்கள் நமக்கு ஒட்டாது அப்படின்னு நீர் சொன்னீரே எப்படி பொருந்தும் சாஸ்திரத்திற்கு விரோதமாக அல்லவா இருக்கின்றது ஏனென்றால் பழைய வாசனையை கொண்டு பாப்பங்கள் நம்மிடத்திலேயே இருக்கும் அது திரும்ப திரும்ப வர பிரயத்த பிரயத்தனம் செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது எப்படி நேர் இந்த மாதிரியான ஒரு சுவாமி தேசிகன் திருநாமத்தை உச்சரித்த மாத்திரத்தில் பாப வாசனை கழியும் அப்படின்னு எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்காக இந்த இடத்துல இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரரான குமாரநாயனாச்சாரியார் வினைகால் உமாக்கு வினைகால் பாப்பங்கள் பலவிதம் இல்லையா அடியன் வந்து சஞ்சிதம் ஆகாமி பிராரப்தம் அப்படின்னு பாப்பங்களுடைய வகைகளை அடியன் தெரிவித்தேன் ஆனால் பாப்பங்கள் பல வகையாக சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் தான் பகுவச்சனத்தில் காண்பித்தார் வினைகால் அப்படின்னே காண்பித்தார் பாபங்களே அப்படின்னு திரும்ப திரும்ப வர முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாப்பங்களை பார்த்து இவர் சொல்கிறார் பாபங்களே அப்படின்னு கூப்பிட்றார் வினைகால் உமக்கு ஏ பாப்பங்களே பாபங்கள் அநேக விதம் அப்படின்றதை காண்பிப்பதற்காகவே இந்த இடத்துல இப்படி சொல்லப்பட்டது இப்போது ஏற்கனவே சொன்னோம் வைகுண்டன் அப்படின்னு எம்பெருமான் திருநாமத்தை உச்சரித்தால் அக விநாசமானது ஏற்படும் பாப்பங்கள் நசிக்கும் அப்படி இருக்கும் பொழுது பாப்பங்களுக்கு நாசம் எப்படி வரும் அப்படின்னால் எம்பெருமானுடைய திருநாமத்தை உச்சரித்தால் பாப்பங்களுக்கு நாசமானது ஏற்படும் அப்படி இருக்கும்பொழுது சுவாமி தேசிகனுடைய திருநாமத்தை உச்சரித்தால் எப்படி பாப்பங்களுக்கு நாசமானது ஏற்படும் அப்படின்னு சொன்ன உடனே அதற்காக அருளி செய்யப்பட்ட பாசுரம் தான் வித்தகன் வேதியன் அதில் சொல்லும்பொழுது கண்டிலேன் என் கடுவினையே அப்படின்னார் கொடிய பாப்பங்கள் எல்லாவற்றும் போனது போனதாகவே இருக்கின்றது இவருடைய திருநாமத்தை உச்சரித்த மாத்திரத்திலே அதை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னார் அதனுடைய வாசனையை கூட நான் அனுபவிக்கவில்லை அப்படின்னு சொன்னார் இப்போ வினைகால் உமக்கு இனி வேறோரிடம் இடம் தேட வேண்டும் ஏ பாப்பங்களே நீங்கள் போய் வேறோர் இடம் தேடிக்கொள்ளுங்கள் இனிமேல் வந்து உங்களுக்கு நீங்கள் தங்குவதற்கென்று இருப்பிடமானது எனக்குள்ளே இருக்க முடியாது என்னகத்திலே உங்களுடைய இருப்பிடம் என்பது இனி இருக்கவே இருக்காது ஏனான் அடியன் வந்து சுவாமி தேசிகனுடைய திருவடியை தஞ்சம் புகுந்து அவருடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்கின்றேன் ஆகையினால் நீங்கள் இனிமேல் என்னுள்ள வாசம் செய்ய முடியாது அதனால் நீங்கள் போய் வேறு இடத்த தேடிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அதனால்தான் வினைகால் உமக்கு இனி வேறோர் இடம் தேட வேண்டும் இப்போது நீங்கள் இருப்பதற்கு வேறொரு இடம் தேடிக்கொள்ளுங்கள் இப்போ பெருமாளை ஆசிரியத்தால் நம்முடைய பாப்பங்கள் நாசமாகுமா நாசமாகாதா அப்படின்னு சந்தேகங்கள் எழலாம் சந்தேகம் வரலாம் வராமல் இருக்காது நான் எம்பெருமான் திருவடியை பற்றி கொள்கிறேன் என்னுடைய பாப்பங்கள் பாப சம்பந்தங்கள் ஒழியுமா ஒழியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் அதாவது சாஸ்திரத்தில் ஏகப்பட்ட விசாரங்கள் அதில் இருக்குது பாப கர்மாக்களுக்கு பலமா எம்பெருமானுக்கு பலமா அப்படின்னு ஸ்ரீபாஷியாதி கிரந்தங்களில் ஏகப்பட்ட விசாரங்கள் இருக்குது ஆனால் ஆச்சாரியனை அண்டி அவருடைய உபதேசத்தின் மூலமாக நாம் நடந்து கொண்டால் ஆச்சாரியனுடைய திருவாக்குப்படி நம்முடைய செயல்கள் இருக்குமாயின் அதன் பிறகு நமக்கு பாப சம்பந்தம் என்பது வரவே வராது அதில் சந்தேகமே வேண்டாம் ஆச்சாரியனை சமாசிரயணம் செய்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆச்சாரியனை அண்டினால் நமக்கு பாப சம்பந்தம் துளி கூட இருக்கவே இருக்காரு பவதி அப்படின்னு சாஸ்திரமே சொல்கிறது ஏன் இதில் சொல்கிறாரு முதரகவி ஆழ்வார் சொல்கிறார் பண்டை வல்வினை மாற்றி அருளினான் பழைய பாப்பங்கள் எல்லாவற்றையும் திருத்தி பணி கொண்டான் மாற்றி அருளினான் யார் அஸ்மத ஆச்சாரியன் இந்த காரியத்தை செய்தார் அப்போ ஆச்சாரியனுடைய திருவடியை பற்றி கொண்டால் நமக்கு சம்பந்தம் என்பது வரவே வராது உண்மையாக பற்றி கொள்ளக்கூடியவருக்கு அதுலேயும் ரொம்ப முக்கியம் அப்போ இது ஒன்றே போகிறோம் சுவாமி தேசிகனுடைய திருவடியை தஞ்சம் புகுந்தால் சுவாமி தேசிகனுடைய திருநாமத்தை உச்சரித்தால் நமக்கு பாப சம்பந்தம் என்பது வரவே வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ வேறாக ஏற்றி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாற்றி இருப்பார் தவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பகவத் விஷயத்தில் அதன்படி ஆச்சாரியனுடைய திருவடியை பற்றி கொண்டவர்களுக்கு எந்த கஷ்டமும் நேரவே நேராது ஆகையினால ஏ பாபங்களே நீங்கள் வேறோர் இடம் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் என இச்சினமேவி முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அரிது கண்டீர் இங்கு அரிது கண்டீர் இனிமே வந்து முன்னாடி போல் என்னை சிதைக்க முடியாது முன்னாடி நான் வந்து பாப்பங்களை பண்ணேன் அதனுடைய பலன்களை அனுபவித்து கொண்டிருந்தேன் நீங்கள் என்னை வாட்டி எடுத்தீர்கள் யாரை பார்த்து சொல்கிறோம் பாப்பங்களை பார்த்து சொல்கிறோம் நீங்கள் என்னை வாட்டி எடுத்தீர்கள் இல்லையா நிச்சயம் நிச்சயம் ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் அதனால் முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அறுதி கண்டீர் இனிமே அது முடியவே முடியாது ஏன்னா நான் ஆச்சாரியனை அண்டி தேகாவசானத்திலே மோட்சம் அப்படின்னு அவருடைய திருவடியை பற்றி கொண்டு ஆச்சாரிய கிருத்தியமோ உத்தர ஆச்சாரிய நிஷ்டையோ உக்தி நிஷ்டையோ ஏதோ ஒரு நிஷ்டை பிரகாரம் அடியன் வந்து ஆச்சாரியனை சமாசிரயித்து நான் வந்து அவருடைய திருவாக்கின்படி ஏத்தத் தேகாவசானே மாம் தொத்பாதம் ப்ராப்பயஸ்வயம் என்று சொல்லக்கூடிய அளவிலே நான் வந்து இந்த தேகாவசானத்திலே மோக்ஷத்தை பெரும்படியாக ஒரு சித்தியானது எனக்கு ஏற்பட்டு விட்டது ஏன்னா ஆச்சாரியனுடைய கட்டாக்ஷம் ஆச்சாரியனுடைய கட்டாக்ஷம் இருக்கிறபடினால எனக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையவே கிடையாது அதனால்தான் அடியன் சொன்ன பவதி அப்போ இப்படிப்பட்ட ஒரு எண்ணமானது எனக்குள்ளே இருக்குது காரணம் என்னென்னா ஆச்சாரியனுடைய திருவடியை திருவடி தாமரைகளை அடியன் தஞ்சம் புகுந்து கொண்ட காரணத்தினாலேயும் அவருடைய திருநாமத்தை பிரதி தினம் உச்சரித்து கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினாலும் வினைகால் உமக்கு இனி வேறோர் இடம் தேட வேண்டும் முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அருதுகண்டீர் என்ன பண்ண மாதிரி பண்ண முடியாது இல்லையா ஒரு சாஸ்திரத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது பத்தம் பத்தம் ஹிஹந்தா அப்படின்னு பிரதி தினம் பத்தஜி ஜீவர்களை வாட்டி எடுப்பதற்காகவே நாங்கள் இருக்கின்றோம் அப்படின்னு பாபங்கள்லாம் சொல்லின்றிருக்கு ஆனால் அது இன்னமே முடியாது ஏன் அப்படின்னா என்னுடைய ஆச்சாரியனுடைய திவ்ய கட்டாட்சம் என் மேலே விழுந்திருக்கு அப்போது என்னு என் மேலே அவருடைய திவ்ய கட்டாட்சம் விழுந்திருக்கக்கூடிய அளவிலே உங்களால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அறுது வேண்டியிருக்கும் இப்போது நான் வந்து பிராரப்த கருமாக்கள் பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டது நேற்றைய பாசுரத்தில் பார்த்தோம் நான் புக்தம் க்ஷீயத்தை கர்ம சத்தை இரப்பி அப்படின்னு சொல்லப்பட்டபடியினால பிராரப்த கர்மாக்களையும் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முன்னாடி எனக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டது ஆச்சாரியனுடைய திருவடி தாமரைகளை தஞ்சம் புகுந்து கொள்வதற்கு முன்பு பாப பலன்களினால் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன் இப்படிப்பட்ட பாபம் என்னை வாட்டி எடுக்கின்றதே இதிலிருந்து மீழ்வதற்கு என்ன வழி தெரியவில்லையே அப்படின்னு கஷ்டம் எனக்குள்ளே இருந்தது ஆனால் நான் இப்போ அப்படி இல்லை எது வந்தாலும் பிரியமாகவே அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் எல்லாம் ஆச்சாரியனுடைய திவ்ய கட்டாட்சத்தின் மூலமாக அனைத்தும் சரியாகிவிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அருது கண்டீர் அப்படின்னா முன்னாடி போல ஒரு கிளேசத்தை எனக்கு நீங்கள் ஏற்படுத்தவே முடியாது ஏ பாப்பங்களே முன்னாடி எனக்கு நீங்கள் பல கஷ்டங்களை கொடுத்தீர்கள் இனிமேல் எனக்கு நீங்கள் என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை பெருசாகவே நான் எடுத்துக்க மாட்டேன் முன்பு குண்டூசியால் நீங்கள் என்னை குத்தினா கூட அது எனக்கு பெரிய கஷ்டமாக தெரிந்தது ஆனால் இப்பொழுது நீங்கள் கடப்பாறையால் என் மண்டையை பிளந்தால் கூட எனக்கு அது பெரிய கஷ்டமாகவே தெரியாது ஏன்னால் என்னுடைய ஆச்சாரியன் என்னை ரட்சிப்பார் அப்படின்ற எண்ணம் மகாவிஸ்வாசம் எனக்கு அதிகமாக இருக்குது ஆகையினால எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை அதனால் இங்கு வகை அரிது கண்டீர் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ என் எனில் இராமானுசமுனி இன்னுரை சேரும் தூப்புல் புனிதன் என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே இதில் நடுவில் ஒரு பதம் இருக்குது சினம் மேவின்னு ஒரு பதம் இருக்குது சினம் மேவின் ஏன்னா முன்னாடி சினம் மேவின்னா உன்னுடைய கோபம் அதிகமானபடியினால் ஓயாமல் என்னை இம்சித்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு அர்த்தம் ஏ பாப்பங்களே உங்களுடைய நீ உங்களுடைய ஆட்சி அப்போ இருந்தது அதனால் பிரதி தினம் என்னை வாட்டி வதைத்து கொண்டு இருந்தீர்கள் உங்களுடைய ஆக்கிரகத்தினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலத்தை கொண்டு என்னை பிரதி தினம் வாட்டி வதைத்து கொண்டு இருந்தீர்கள் ஓயாமல் ஹிம்சித்து கொண்டு இருந்தீர்கள் இனிமேல் என்னை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இங்கு இன்னுரை சேரும் அதுவும் எப்படிப்பட்டவர் அப்படின்னா இராமானுஜமுனி இன்னுரை சேரும் ஏரணி கீர்த்தி இராமானுஜமுனி இன்னுரை சேர் அப்படின்னு சொன்னா போல எம்பெருமானார் திருவாக்கின்படி அடியேனுக்கு அனைத்து விதங்களிலும் அனைத்து விஷயங்களிலும் விஷயங்களையும் உபதேசித்து அருளின அஸ்மத ஆச்சாரிய சார்வபௌமரான சுவாமி தேசிகன் திருவடி தாமரைகளை தஞ்சம் புகுந்த காரணத்தினால அதாவது தானும் தன்னுடைய வம்சத்தாரும் உஜ்ஜீவிக்கும்படியாக அவர் எனக்கு அனைத்து விதமான உபதேசங்களையும் அளித்தார் அப்போ அவருடைய உபதேசத்தின்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடியனை நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம் ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா நாட்டில் உள்ள பாவமெல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆழ்வார் அந்த மாதிரி எல்லாமே வெறுமை ஒரு காரியமும் இல்லாமல் விலகி சென்று விட்டன பாப்பங்கள்லாம் தான் வாட்டி வதைக்கணும் வெறுமை இருந்து என் பக்கத்தில் வெறுமை தான் நின்று இருக்குது ஏன்னா எப்போவும் முழுமையாக ஆச்சாரியனுடைய திவ்ய கட்டாட்சத்தை பெற்றவனாக நான் இருக்கிறேன் அப்போ நீங்கள் என்னை என்ன பண்ண முடியும் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் உங்களுக்கு வேற வேலையே இல்லை எப்பேற்பட்ட ஆச்சாரியன்னு கேட்குறீங்களா உரை சேரும் யார் ராமானுஜமுனி உரை சேரும் ஸ்ரீமத் யதிவர புவஸ்ரோ புவஸ்ரோத்ரகுஹரேன்னு சொன்னார் சாஸ்திரத்தில் அப்படி யதீஸ்வரருடைய வார்த்தைகளை ஒன்று விடாமல் இந்த லோகத்தில் உள்ள ஜனங்கள் உஜ்ஜீவிப்பதற்காக அனைத்தையும் உபதேசித்து அருளின சுவாமி தேசிகனுடைய உரையை கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அப்படிப்பட்ட எங்கள் தூப்புள் புனிதர் ஏன்னா தூப்புல் புனிதன் தூப்புல்ன்ற வம்சத்துக்கு சுயமாகவே புனிதத்துவமானது இருக்கும் அப்படி சுயமாகவே புனிதராக இருக்கக்கூடிய ரகுவம்சத்தில் காளிதாசன் சொல்கிறான் இல்லையா ரகுவம்சத்தவர்கள் ராமன் இப்படி இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவர்கள் வம்சத்தார்களே அப்படிப்பட்டவர்கள் தான் இல்லையா ஆரம்பத்துலேருந்தே சொல்லிவிட்டா இல்லையா அஜன்ம சுத்தானாம்னா சோகமா அஜன்ம சுத்தா நாம் ஆபலோதய கர்மனாம் ஆசமுத்ரக் நாம் மாநாக ரதவர்தாம் ஆரம்பத்திலேருந்தே சுத்தமானவர்கள் தான் அவர்கள்லாம் ராமன் இப்படி இருப்பதில் ஆச்சரியம் கிடையாது அது மாதிரி தூப்புல் புனிதன் தூப்புல் வம்சத்தில் அல அவதரித்திருக்கக்கூடிய விஸ்வாமித்திர கோத்திரத்தில் அவதரித்திருக்கக்கூடிய அனைவருமே புனிதர்கள் தான் ஸ்ரவண நட்சத்திரத்தில் அவதரித்த அருளின எல்லாருமே புனிதர்கள் தான் அது ஸ்ரீனிவாசனாக இருந்தாலும் சரி அது சுவாமி தேசிகனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே கிடையாது ஏன்னா அவரே தான் இவர் இவரே தான் அவர் அதனால் பரிசுத்தன்றது அவர்களுடைய வம்சத்தாருக்கே இருக்கக்கூடிய குல தனம் அது அப்படிப்பட்ட என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே ஏன்னா நான் வந்து நீச்சனேன் நிறை ஒன்றுமில்லேன் அப்படின்னு நம்ம சொல்லின்னு நாசம் நான் நங்கன் பாசம் வைத்த பரம் சோதிக்கு அப்படின்னா எங்களுக்கு வேற கத்தியே இல்லை எங்களை ஒரு ஆளாக்கியதரு அஸ்மதாச்சாரிய சார்வபௌமரான சுவாமி தேசிகன் அதனால் எங்களுக்கு எந்த விதமான கதியும் கிடையவே கிடையாது அதனால் சுவாமி தேசகனுடைய திருவடி தாமரையை தஞ்சம் புகுந்த காரணத்தினால ஏ பாப்பங்களே உங்களால் அடியனை ஒன்றும் செய்ய முடியாது உங்களுடைய கர்ம சம்பந்த வாசனை கூட எங்களுக்கு வரவே என்னிடத்தில் ஒட்டவே ஒட்டாது தைரியமாக சொல்கிறார் இந்த இடத்துல சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் காரணம் ஆச்சாரியனுடைய திருவடி தாமரைகளில் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஸ்வாசம் நாமும் அப்படியே ஆச்சாரியனுடைய திருவடி தாமரைகளில் மகாவிஸ்வாசத்தோடு வாழ்வோம் என்று தெரிவித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை இன்றோடு முடி இன்று முடித்து கொள்கிறேன் நாளை மற்றொரு பாசுரத்தில் பார்க்கலாம் வினைகாள் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும் என சினமேவி முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அருதுகண்டீர் என் எனில் முனி இன்னுரை சேரும் தூப்புல் புனிதன் என் புந்தி புகுழ்ந்து திகழ்ந்து பொருந்தினரே कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः